அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 12:2. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அவர் பாடுகள் படுகிற பொழுது, சிலுவைக்கு முன்பாக அவர் நிற்கிற பொழுது அவர் என்ன செய்தாரோ தெரியுமா? அவர் படுகிற அந்த அவமானத்தை அவர் எண்ணவில்லையாம். தான் படுகிற அந்த அவமானத்தை அவர் எண்ணாமல் அவர் தமக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை அவர் பெற்று கொண்டிருந்தார். அது என்ன சந்தோஷம் என்று சொன்னால், அவர் மூலமாக இந்த மனுகுலத்திற்கு ஒரு மீட்பு உண்டாக போகிறது என்கிற ஒரு சந்தோஷம் அவரை நிரப்பி கொண்டிருந்தது. ஆ பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக தமக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் அவருக்கு இருந்தது. தன் பிள்ளைகள், தான் படைத்த பிள்ளைகள், தன் கையினால் உருவாக்கின இந்த மனுகுலங்கள் மீட்கப்பட்டு எல்லோரும் தன்னிடத்திலே, தன் ராஜ்யத்திலே இவர்கள் நுழைவார்கள். இந்த பாவத்தினாலும், இந்த சாபத்தினாலும், இந்த பிசாசுகளுடைய தந்திரத்தினாலும் என் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் என்று சொல்லி, இந்த சாத்தானை ஜெயிக்கும்படியாகவும் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிக்கும்படியாகவும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தாரா? ஆகவே தமக்கு முன்பாக இருந்த அவமானத்தை அவர் எண்ணவில்லை. அவரை எவ்வளவாய் அவமானப்படுத்தினார்கள், காரி உமிழ்ந்து அவர் முகத்திலே துப்பினார்கள், முகத்திலே அடித்தார்கள். அவர் கண்களை அடைத்து கொண்டு அவர் முகத்திலே அடித்து, உன்னை யார் அடித்தது என்று ஞான திருஷ்டியாய் நீ பதில் சொல்லு பார்ப்போம் என்று சொல்லி அவரை அவமானப்படுத்தினார்கள். நீ யூதனுக்கு ராஜாவா என்று சொல்லி அவனை அவமானப்படுத்தினார்கள். உன்னையே நீ காப்பாற்றி கொள்ள முடியுமா, நீ இறங்கி வா சிலுவையிலிருந்து சொல்லி அவரை அவமானப்படுத்தினார்கள். அவைகளை எல்லாம் அவர் ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லையாம். ஏனென்று சொன்னால், அவருக்குள்ளே ஒரே ஒரு விஷயம்தான் ஓடிக்கொண்டே இருந்தது. அவர் எண்ணத்திலும், அவர் சிந்தனைகளிலும், அவர் நாடி நரம்புகளிலும், இரத்த நாளங்களுக்குள்ளாகவும், சதைகளிலும், தசைகளுக்கு உள்ளாகவும், எலும்புகளிலும், எலும்பு மஞ்சங்களிலும் ஒன்றுதான் ஓடிக்கொண்டிருந்தது, என் பிள்ளைகளுக்கு நான் விடுதலை அளிக்கப் போகிறேன், என் பிள்ளைகளை நான் எப்படியாவது காப்பாற்றி விடுவேன், என் பிள்ளைகளை நான் எப்படியாவது என் பக்கமாக நான் இழுத்து கொள்வேன், என் பிள்ளைகளை நான் வெக்கப்பட்டு போகவிட மாட்டேன், என் பிள்ளைகள் நோயினால் வாடி போக மாட்டார்கள், என் பிள்ளைகள் தரித்திரம் அடைய மாட்டார்கள், என் பிள்ளைகளுக்கு இனி சாபம் இராது, என் பிள்ளைகள் விடுதலையாய் வாழ்வார்கள், வெற்றியுள்ளவர் வாழ்கைய வாழ்வார்கள், அவர்கள் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் கழிப்பார்கள் என்று சொல்லி இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து கொண்டாராம். தேவனுடைய சிங்காசனத்திலே அவர் இப்பொழுதும் வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். பிரியமானவர்களை, தான் சிந்தின இரத்தத்திற்கு பதில் கிடைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிற பொழுதும், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதும், அவர் பட்ட, அவர் சிந்தின இரத்தம் வீணாய் போகவில்லை என்று சொல்லி இந்த நாளிலும் அவர் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருந்து பிதாவோடு கூட இருந்து அவர் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் பார்க்கிற பொழுது, ஆம் பிரியமானவர்களை, ஆகவால் இந்த நாளிலே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராக இயேசு இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் அவமானப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால், என் ஆண்டவர் உங்களுக்கு பதிலாக அவர் அவமானத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையிலே அவர் அத்தனை அவமானங்களையும் அவர் சிலுவையிலே சகித்து கொண்டார். ஆகவே நாம் அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம் தகப்பன் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார் என்கிற சந்தோஷத்தோடு கூட இந்த நாளை நாம் கழிப்போம். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் எந்த இடத்திலையும் நீங்கள் அவமானப்பட்டு போகவே மாட்டீர்கள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இந்த நாள் உங்களுடைய நாளாக இருக்கிறது. நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க, நீங்கள் அவமானப்பட்டு போக மாட்டீங்க. அதே இடத்துல என் தேவன் உங்களை இந்த நாளில் மகிமையாக உங்களை நடத்துவார். இந்த தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Let us fix our eyes on Jesus, the author and perfecter of our faith, who for the joy set before him endured the cross, scorning its shame, and sat down at the right hand of the throne of God. Hebrews 12
verse 2.